திராவிட மாடல் என்ற சொல் தமிழ்நாட்டை தாண்டி நாடு முழுமைக்கும் பரவிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் திமுக ஆட்சியில் நிதி நிலைமை மேம்பட்டு பணவீக்கம் குறைந்திருக்கிறது என்றார். மதவாத விதைகளை தூவும் முயற்சிக்கும் தேச விரோத சக்திகள் இடமிருந்து தமிழ்நாட்டை காக்கும் விதமாகவும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக இளைஞர் அணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் கட்சியின் புதிய தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னை திருவேற்காட்டில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை காந்திபுரம் லட்சுமி மில் வடவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனந்தாஸ் குழும ஹோட்டல்களில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. சுந்தராபுரம் சாய்பாபா காலனி நிலம்பூரில் உள்ள அனந்தாஸ் குழும இனிப்பகங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் கொன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 62வது பழக்கண்காட்சி தொடங்கியுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் பழங்களால் ஆன நுழைவு வாயில், கழுகு, டெடிபியர் உள்ளிட்ட உருவங்கள் பார்வையாளர்களால் வெகுவாக கவர்ந்திருக்கிறது. கடந்த 25 நாட்களாக நீடித்து வந்த அக்னி நட்சத்திரம் இன்று முடிவுக்கு வருகிறது. இந்த 25 நாட்களில் அதிகபட்சமாக வேலூரில் மே 6 தேதி 106 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னையில் மே 23 தேதி 105 டிகிரி வெயில் கொளுத்தியது. கோடை விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளால் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான சாலையில் 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தங்கரன் கோவில் அருகே புளியங்குடியில் அரிய வகை மூலிகைகள் மரங்கள் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்றிரவு திடீரென தீ பற்றியது. எலுமிச்சை புல் என்று சொல்லக்கூடிய புல்வெளி பகுதிகள் எரிந்து வருகின்றன. வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அருகே மீனவ பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரகாஷ் ரஞ்சன் ராணா ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஜூன் 10 தேதி வரை அவர்கள் நீதிமன்ற காவலில் இருப்பார்கள். ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் 400 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 5 தேதி 1500 கனஅடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 1900 கனஅடியாக உயர்ந்துள்ளது. சேலம் அஸ்தம்பட்டியில் இருந்து ஏற்காடு செல்லும் சாலையில் வேன் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேனின் முன்பகுதியில் புகை வருவதை அறிந்த ஓட்டுநர் வேனை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கியதால் உயிர் தப்பினார். கேரளாவில் பேருந்து நிறுத்தத்தில் பெங்களூருவில் இருந்து நேற்று கோழிக்கோடு வந்த கேரள அரசு போக்குவரத்துக் கழக பேருந்து 2 தூண்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டது. பல மணி நேர போராட்டத்திற்கு பின்பும் அந்த பேருந்தை மீட்க முடியாததால் அதில் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். கோடை விடுமுறையை ஒட்டி திருப்பதி திருமலையில் பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி வழியும் நிலையில் அதன் வெளியிலும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசித்து வருகின்றனர். சிமெண்ட் விலையை வரும் ஜூன் 1 தேதி முதல் மூட்டைக்கு 20 ரூபாய் உயர்த்த இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ஜூன் 15 முதல் மேலும் 15 ரூபாயும் ஜூலை 1 முதல் கூடுதலாக 20 ரூபாயும் உயர்த்தப்பட உள்ளது. திராவிடர்கள்தான் இந்தியாவின் பூர்வக்குடிகள் என்ற உண்மையை RSS அமைப்பு திரிக்க பார்க்கிறது என்று கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.